இந்த வீடியோவை வழங்குவோர் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அட்மிஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தமிழ்நாட்டிலே தான் பெருசு, இங்கே இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு முக்கால்வாசி ஆடுங்க போகுது. நம்ம விவசாயத்தை கையை விட்டுருந்தாலே ஆடு மாடு கோயில் யாரும் வளர்க்கல. இப்போ சரியா இப்போ நம்மளுக்கு தேவையானது இல்லை தமிழ்நாட்டில். பெரிய 20-25% தான் தமிழ்நாடு ஆடு வருது. மற்றபடி 75-80% வெளிமாநிலத்து ஆடு தான் வருது. தமிழ்நாடு ஆடு வந்து கம்மியாயிடுச்சு. பாண்டிச்சேரி கூட இங்கேருந்து தான் ஆடுங்கலாம் போகுது. இறக்கி அந்த ஆடு ஃபுல்லாக மேய்ச்சி தான் அதுக்கப்புறம் லோட் பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக வராது. 1-2 மணி இங்கே வண்டி வந்தோம்னா அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுவோம்னா மேய்க்கிறதுக்கு போய்ட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வரும். 6 மணிக்கு திருப்பி தண்ணி காட்டுவாங்க. தண்ணி காட்டி இங்கே வர ஃபுட்டு போடுவாங்க அதுக்கு தனியாக. மறுநாள் அந்த ஆடு அறுக்கிறதுக்கு உள்ளே போவோம். எங்களுக்கு இந்த இடுப்பில் நீங்கள் கை இப்படி கைப்படல. அந்த ஆடு எத்தனை கிலோ வருது எனக்கு தெரியும். இது எவ்வளோ கிலோ? இது 13 கிலோ வரும். அப்படியா? அந்த இடுப்பில் கைப்படல எங்களுக்கு. அது எப்படிங்கண்ணா? அது 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 ஒரு ரகசியம், தொழில் ரகசியம் இல்லை. மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இப்போ சீசன் கிடையாது. இன்னும் 1 மாதம் போன பிறகு தமிழ்நாடு சீசன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து மகாராஷ்டிரா சீசன் நடந்துட்டு இருக்குது. இதுக்கப்புறமா ஆந்திரா ஸ்டார்ட் ஆகும். வருஷத்தில் ஒரு வந்து 4 டர்ன் மாறும். 3 மாதம் அப்படியே மாறினே இருக்கும். இந்த மாதிரி வந்து நேரத்தில் விற்பனை ஆகினே இருக்கும். வந்து டாக்டர் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லாடா நல்லா இல்லாத ஆட சீல வச்சு தான் இங்கேருந்து போவோம். இங்கே ஃப்ளாட் இதுதான் முறைய. ஆடுமே வந்து பேப்பராக செக் பண்ணி முத்திரை வச்சு தான் போவாங்க. மற்றபடிலாம் தூக்கி தூக்கி குத்துற மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்குங்களே, வந்த உடனே எதுவும் போயிட்டு இருக்கணுமா? ஸோ அதனால் தண்ணி வச்சு தீனி வச்சு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்ட பேர் தான் நாங்கள் ஆடு எடுத்து போய் உள்ள ஸ்லாட்டர் பண்ணுவோம். வந்ததும் ஏன் அறுக்க மாட்டாங்க ஆடுன்னா 3 நாள் அது வண்டியில் ஸ்டே பண்ணி நின்று தான் வரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1-2 வாரம் அது இறக்கிட்ட உடனே அது ஃப்ரீயாக உட்காரும். அது உட்காந்துன்னா அதுக்கப்புறமா தான் அது ரிலாக்ஸ் ஆகும். அந்த டைம் அந்த ஆடு ஓட்டி அறுப்பாங்க. 1904 கட்டின ஸ்லாட்டர் ஹவுஸ் இது. இனி வரலாறுல இந்த கறி சாப்பிட்டு செத்துவங்க யாரும் இருக்க முடியாது. 99% இல்லை, 100% சுகாதாரத்துக்கு தான் இங்கே ஆட்டு இறைச்சிக்காக சாப்பிட்டு செத்துவங்க செத்துட்டாங்க. நோய் வகைப்பட்டு அந்த வரலாறே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே மேனுவல் தான், மிஷின்லாம் இல்லை. மேனுவலாக செய்கிறதுனால எங்களுக்கு சுகாதாரம் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நாங்கள் கொடுப்போம். பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா புளியந்தோப்பு ஆட்டு இறைச்சி கூடத்தில் இருக்கோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்றத தான் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். குறிப்பாக சொல்லணுன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் 11 மணி நள்ளிரவு 12 மணியில் ஆரம்பித்து காலை 8 மணி வரைக்கும் இந்த ஆட்டு இறைச்சி கூடமானது இயங்குது. மற்ற வார நாட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காலை 4 மணியிலிருந்து ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எங்கிருந்து ஆட்டு வரத்தெல்லாம் இருக்குது அப்படின்றது, எந்த மாதிரி வந்து விலை இருக்குது அப்படின்றது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தான் பார்க்குறதா இருக்கும். இப்போ மிகச்சரியாக வந்து அதிகாலை 4 மணியாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த ஆட்டு இறைச்சி கூடம் எப்படி இயங்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளேயே போகலாம். சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து இந்த ஆட்டு இறைச்சி கூடத்துக்குள்ள தான் இருக்கும். டோன்ராஜ் தொழிலாளி சங்க செயலாளராக இருக்கிறேன். இந்த ஆட்டு இறைச்சி கூடம் அப்படின்றது சென்னையிலேயே வந்து பெரிய கூடம் இல்லைங்களா? சென்னையிலே இல்லை, தமிழ்நாட்டிலே இது பெருசு. சென்னையை விட இல்லை, தமிழ்நாட்டிலே தான் பெருசு. இங்கே இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு முக்கால்வாசி ஆடுங்க போகுது. ஸோ நம்ம விவசாயத்தை கையை விட்டுருந்தாலே நம்ம தமிழ்நாடு ஆடு வரத்து கம்மியாயிடுச்சு. வெளி மாநிலத்தில் வரதுனால இங்கேருந்து தான் மெயினாக நிறைய பாண்டிச்சேரி கூட இங்கேருந்து தான் ஆடுங்கலாம் போகுது. ஸோ அப்போ தமிழ்நாட்டுக்கு கூடவே பாண்டிச்சேரிக்கு இங்கேருந்து தான் போகுது. இப்போ முன்னாடி எப்படி இருந்ததுன்னா தமிழ்நாட்டிலேருந்து வரத்து அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டுக்கு அப்போ ஜனத்தொகை வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்தது. இப்போ அதிகமாக இருந்ததுனால விவசாயத்தை விட்டதுனால ஆடு மாடு கோயில் யாரும் வளர்க்கலை இப்போ சரியாக. ஸோ அதனால் தமிழ்நாடு ஆடு முதல்ல நிறைய இருந்தது. நம்மளுக்கு தேவையானது இருந்தது. இப்போ நம்மளுக்கு தேவையானது இல்லை தமிழ்நாட்டில். வெறும் 20-25% தான் தமிழ்நாடு ஆடே வருது. மற்றபடி 75-80%
வெளிமாநில ஆடு தான் வருது. தமிழ்நாடு ஆடு வந்து கம்மியாயிடுச்சு. இங்க இருக்கிற ஆடுகள்லாம் எங்க இருந்து வந்திருக்குங்க? இது வந்து பாருங்க, மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு. தமிழ்நாடு இப்போ சீசன் கிடையாது. இன்னும் ஒரு மாதம் போன பிறகு தமிழ்நாடு சீசன் ஸ்டார்ட் ஆகும். இப்போது வந்து மகாராஷ்டிரா சீசன் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமா ஆந்திரா ஸ்டார்ட் ஆகும். அது வருஷத்தில் ஒரு வந்து 4 டர்ன் மாறும். 3 மாதம் அப்படியே மாறினே இருக்கும். இது மாதிரி வந்துனே இருக்கும், விற்பனை ஆகினே இருக்கும். இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா, வேறு கர்நாடகா, ஹைதராபாத் அப்படின்னு எல்லாம் ஆந்திரானா அதில் தானே வந்துடுது. எல்லாம் குஜராத் எல்லாம் இதுவும் வரும். ஹைதராபாத், குஜராத், அசாம் எல்லா ஊர் நான் எல்லா நாடும் நீங்கள் வருதுங்க. மொத்தத்தில் பெரும்பாலும் எதுவுமே இங்கே வராதே இல்லை. பஞ்சாப் பார்டர்லேருந்து கூட வருது. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி. 3 மாதத்துக்கு இது, 3 மாதத்துக்கு அது. நீங்கள் தமிழ்நாட்டிலே மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் எந்த டைம்லேயும் சரக்கு கிடைக்கும். ஸோ ரெகுலராக வர சீசன் வந்து ஜோத்பூர், ராஜஸ்தான்லேருந்து. ஸோ ஆக்சுவலாக அது வாலாடு சொல்லுவோம் நாங்கள். அது மலைப்பிரதேசத்தில் ஒண்டி தான் வளரும் அந்த ஆடு. ஸோ அது வாலாடு சொல்லுவோம். அதை வந்து தான் தேவையில்லாமல் நாய்கறி சொல்லிட்டு எங்களுடைய வருமானத்தையும் அதை பாதிச்சு. நிறைய பேர் கறி சாப்பிட்றத விட்டுட்டாங்க. அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. பெருசு என் சித்தப்பாவே கேட்குறார், சாப்பிட்றதில்ல, அவர் கறியே சாப்பிட்றதில்ல. அதனால வேண்டிய நம்மளுக்கு பாதிப்பு நிறைய இருந்துச்சு அது. ஓ, அதுக்கு முதல்ல மக்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன்னா, நியூஸ் போடுறீங்க, அது உண்மைத்தன்மை எவ்வளோ இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் எங்களுக்கு பாதிப்பு நிறைய. இது மாதிரி சில சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும்போது நிறைய பாதிப்பு வந்து தொழிலாளிகளுக்கு தான் நிறைய பாதிப்பு. புரியுதுண்ணா, நீங்கள் இதுலேயே இருக்கீங்க. இப்போ பொதுப்படையாக நமக்கு என்ன தெரியும்னா, இந்த மாதிரி நாய்கறி அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா வெளி ஆட்டு விற்பனை அப்படின்றது கம்மியாயிடுச்சு, இவ்வளோதான் தெரியும். ஆனால் அது எந்த அளவுக்கு எவ்வளோ குடும்பங்களை பாதிக்கிற ஒரு விஷயமா மாறும். ஒரு கேள்வி இதுதான், அங்கே நாய்கறின்றது வந்து ஒரு பிம்பத்தை கழிப்பு விட்டாங்க தேவையில்லாமல். அது பிம்பத்தை வந்து எங்கள் தொழிலாளி ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க. பட்டியலில் இருக்கிற ஆடுகள்லாம் எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்தது? மேய்ச்சலுக்கெல்லாம் போடு, ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இருந்தால் போவோம். அது மறுநாள் கேள்வி பண்ணுறோம். ஒரு நாள் தான் இருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள், அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான். ரெண்டு நாள் வந்து அதிகபட்சம், ஒரு நாள் வந்து கம்பல்சரி இருக்கும். அதுவும் இந்த பொருள் வண்டி வருது பொறுத்து, அதுக்கு ஃபுட்டு, அதுக்கு தண்ணி, எல்லா சப்ளையும் எல்லாம் மொத்தம் இங்கே வந்து சப்ளை பண்ணுறோம். நாங்கள் இங்கேயே தண்ணி காட்டிட்டு தான் ஆடு உள்ளே ஓட்டுவோம். ஆடு தண்ணி வச்சு தண்ணி காட்டி தான் ஓடுவோம். ஸோ அங்கேருந்தே மேய்ச்சல் பண்ணி வரோம். மீர் ஆடு வந்து இந்த லோக்கலில் எங்கன்னா செடி கொடியாக இருக்கிற கிரவுண்டில் போய் மேய்ச்சிட்டு திருப்பி தண்ணி காட்டி ஸ்டாண்ட் பண்ணுறோம். வண்டி அங்கே லோடு பண்ணாங்கன்னா கர்னூர்லேயோ, கடப்பாலேயோ, நந்தியாலேயோ எங்கன்னா ஒரு ஊரில் இறக்கி அந்த ஆடு ஃபுல்லாக மேய்ச்சி தான் அதுக்கப்புறம் லோட் பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டைரெக்டாக வராது. நிறுத்தி இறக்கி மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அது காலையில் இறக்கிட்டு மேய்ச்சிக்கிச்சு 4 மணிக்கு லோட் பண்ணாங்கன்னா நைட் 2 மணிக்கு 1 மணிக்கு இங்கே வண்டி வரும். சரிங்க, 1 மணிக்கு 2 மணிக்கு இங்கே வண்டி வந்தேன்னா அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுவோன்னா அந்த ஆடு பிரித்து தண்ணி வைப்பாங்க. தண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அறுக்கிறதுக்கு உள்ளே போவோம். அந்த ஆள் அப்படியே ரிட்டர்ன் வாபஸ் ஆயிடுச்சு, மறுநாள் அறுக்க முடியல. அந்த ஆள் தண்ணி காமிச்சு மேய்ப்புக்கு போவோம். மேய்க்கிறதுக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வரும். 6 மணிக்கு திருப்பி தண்ணி காட்டுவாங்க. தண்ணி காட்டி இங்கே வேறு ஃபுட்டு போடுவாங்க அதுக்கு தனியாக. அது மேயிறதுல தான் இங்கே ஃபுட்டு போடுவாங்க தனியாக. அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க மூட்டை போட்டு. அவங்க அந்த ஃபுட்டு போடுவாங்க 6 மணிக்கு மேலே. மறுநாள் அந்த ஆள் யூஸ் ஆகும் இருக்கிறது. இங்கே ஃபுட்டு போடுற காரணம் என்னென்னா, அது வெயிட்டுக்காகவா இல்லை? வெயிட்டுக்காக இல்லை, இந்த தீனி அதுக்கு செட் ஆகாது. ஒரு நாள் இங்கே இங்கே மேய்க்கிறது வந்து செட் ஆகாது. பாதி தான் சாப்பிடும், பாதி சாப்பிடாது. அவங்க மகாராஷ்டிரா தீனியோ, குஜராத் தீனியோ, அவங்க தனித்தனியாக இருக்கும் ஃபுட்டு. அது போட்டாங்கன்னா அது சாப்பிடும். அது கொஞ்சம் வித்தியாசம். அது என்ன தீனி, இது என்ன தீனி? இது நம்மளது வேறு, அவங்களது வேறு. பில்லு தாங்க. அவங்களது வந்து சில செடிங்கெல்லாம் போடுவாங்க. நம்மளது வெறும் பில்லு தான் போடுவாங்க. அந்த கோதுமைலாம் கூட போடுவாங்க அவங்க. அதனால கோதுமை, சோளம்லாம் போடுவாங்க. இது அரிசியை தவிர மற்ற எல்லாம் அவங்களுடைய சிறுதானியங்கள் நிறைய கொடுப்பாங்க. ஆட்டுக்கு சிறுதானியங்கள் வந்து நிறைய நிறைய கொடுப்பாங்க. அங்கே தீனி வேறு மாதிரி இருக்கும். நம்ம தீனி வந்து வெறும் பில்லு தான். அதுதான் மற்றபடி அவங்க தீனி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சிறுதானியம் நிறைய போடுவாங்க. அப்படி வளர்ற ஆட்டுக்கு டேஸ்ட் வித்தியாசப்படுங்களா? டேஸ்ட் வித்தியாசம். ஆனால் இப்போ என்ன கேள்வினா, இப்போ வருது ஆடு, அதை அறுக்கிறதுக்கு தான் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் சாப்பாடு போடணும்? அது இல்லைங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி வருது இல்லைங்க. அவர் வந்து அவர் வந்தார்னா அவர் சாப்பாடு போட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண விட்டால் தான் அவர் நான் கரெக்டாக இருப்பார். இல்லைன்னா வேறு வேறு சைடில் போயிடுவார். இன்னொன்று வந்து எங்களால் ஸ்லாட்டர் பண்ண முடியாது. எங்களால் வந்து தோல் உரிக்கிறாங்களே. எங்களுக்கு ஒரு மனித அபிமானம் இருக்குங்களே. வந்த ஒன்றுமே எதுவும் போய்ட்டு இருக்கணுமா? எங்களுக்கு ஒரு மனித அபிமானம் இருக்குது. ஸோ அதனால் தண்ணி வச்சு தீனி வச்சு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்ட பேர் தான் நாங்கள் ஆடு எடுத்து போய் உள்ள ஸ்லாட்டர் பண்ணுவோம். அது என்ன காரணம்னா, அந்த வந்ததும் ஏன் அறுக்க மாட்டாங்க ஆடுன்னா, 3 நாள் அது வண்டியில் ஸ்டே பண்ணி நின்று தான் வரும். உட்காராது, உட்காரத்துக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை.
நின்று தான் வரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஒரு ரெண்டு வரும் அது இறக்கிட்ட உடனே அது ஃப்ரீயாக உட்காரும். அது உட்காந்துன்னா அதுக்கப்புறமா தான் அது ரிலாக்ஸ் ஆகும். அந்த டைம் அந்த ஆடு ஓட்டியாக இருப்பாங்க. இப்போது இந்த விலையை பற்றி பேசலாம் அப்படின்னா என்ன விலைக்கு இப்போது ஆடு இங்கே எப்படி கொள்முதல் பண்ணுறோன்னா? விலை வந்துலாம் நிர்ணயம் பண்ண இன்றைக்கி அதிகப்படியான வறுத்து அதிகமாக இருந்துச்சுன்னா விலை கம்மியாகும், வறுத்து கம்மியாக இருந்துச்சுன்னா விலை அதிகமாகன ரீசன் இருக்குது. கொள்முதல் எப்படின்னா கிலோ இப்போ எல்லா ஆடுமே பொதுவாக இவ்வளோ கிலோ இவ்வளோ அப்படின்னு தான் ஆக்சுவலாக அது இருக்குது. மூணு வித்தியாசமான இருக்குது. என்னென்ன இப்போ ஆந்திரா ஆடுலாம் கர்நாடகா ஆடுலாம் ஒரு 10 ரூபா 20 ரூபா வித்தியாசம் இருக்கும். வெள்ளாடு ஒரு 10 ரூபா 20 ரூபா வித்தியாசம் இருக்கும். மற்றபடிலாம் வேறு ஒன்றுமே இருக்காது. இன்றைக்கி தேதிக்கு விலை எப்படி இருக்கு? இன்றைக்கி 600-620 வரலாம் போகும் ஹோல்சேல். ஓகே ஹோல்சேலில் ஒரு கிலோ 600-620 ரூபா போகும் ஹோல்சேல். ஹோல்சேல் ஸோ அவங்க கடைக்காரங்க எடுத்துன்னு போயிட்டு 800 விற்பாங்க. ஏன்னா அது வேஸ்டேஜ் நிறையாகும். அவன் கடை வந்து நைட்டு மதியானம் 2 மணி வரலாம் வச்சுன்னு இருப்பான். அவன் அந்த கடைக்காரங்க சம்பளம் இதெல்லாம் தரதுனால ஒரு கிலோக்கு வந்து 150 ரூபாய் வச்சா தான் அதுவும் அதில் அவன் அந்த கசாயக்காரங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா தான் பர் கேஜி கிடைக்கும். இப்போ வேறு சுச்சுவேஷனில் அவ்வளோதான். இப்போ என்னென்ன வகையான ஆடுகள்லாம் இங்கே? இங்கே வந்து ஒரு 12 வகையான ஆடுகளாக வரும். என்னென்ன? இப்போது நாங்கள் வால் குறும்பை சொல்லுவோம், அது ஒரு ஆடு. அப்புறம் மகாராஷ்டிரா கருப்பு குறும்பை சொல்லுவோம். அப்புறம் வந்து நாட்டு ஆடு சொல்லுவோம், வெள்ளாடு சொல்லுவோம். இதுமாரி ஒரு 12 வகையான ஆடுங்க இங்கே இருக்குது. எது அதிகபட்சமாக மக்கள் விரும்பி கேட்குறது அப்படின்னு இருக்கு? விரும்பியெல்லாம் கேட்குறதுலாம் இல்லை. அவங்க நிறைய பேர் வந்து விரும்பியெல்லாம் கேட்குறதில்லை. இதுதான் தேவை எங்களுக்கு அப்படிலாம் கேட்குறதில்லை. இந்த குவாலிட்டியாக கொடுங்க அவ்வளோதான். அவங்களுக்கு பெரிய அதிகபட்சமா இப்போ ஒரு 12 வகையான ஆடு இருக்கு, அதுல இது வேணும் அப்படின்னு அவங்களுக்கு எத்தனை 6 கிலோ சைஸ்ல வேணும், 7 கிலோ சைஸ்ல வேணும். ஒருத்தர் மொரட்டா இருப்பாங்க, எனக்கு 10 கிலோ 12 கிலோ சைஸ்ல வேணும் ஆடுன்னு கேட்பாங்க. நல்லா கட்சி சாப்பிடுங்க. சில பேர் வந்து எனக்கு 6 கிலோ மேல வேணாம், 7 கிலோ மேல வேணாம்னு சொல்லி இங்க எடுத்துட்டு போவாங்க. இப்போ உங்களுக்கு உங்களை கேட்டால் தானே சரியாக இருக்கும். ஒரு ஆடு வாங்கணும்னா நம்ம எப்படி பார்த்து வாங்கினா சரியாக இருக்கும்? ஆடு வாங்கினோன்னா அது உங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சிடும்? இப்போ ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ஆடு ஒரு ஆடு வாங்குகிறோம். இப்போ நீங்கள் வெளியாள் ஆடுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, உங்களுக்கு தெரியாது. எனக்கு தான் தெரியும் அந்த ஆடு எப்படி வாங்கினேன்னு, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைல்ல. இல்லை அதுதான் கேட்குறேன். இப்போ நீங்கள் வரீங்க ஃப்ரெண்டுன்னுங்க, இப்போ எங்களுக்கு இந்த இடுப்பில் நீங்கள் கை இப்படி கைப்படலை, அந்த ஆடு எத்தனை கிலோ வருதுன்னு எனக்கு தெரியும். இது எவ்வளோ கிலோ? இது 13 கிலோ வரும். அப்படியா? அந்த இடுப்புல கைப்படலை எங்களுக்கு. அது எப்படின்னா? அது 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 ஒரு ரகசியம், தொழில் ரகசியம் இல்லை. சரியா? ஸோ அது இடுப்புல கைப்படலை எங்களுக்கு தெரிஞ்சிடும். அது ஓகேண்ணா. இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரியே சொல்லுங்களேன். இப்போ ஒரு ஆடு வாங்கணும்னா சாஃப்டாக இருக்கிறது வாங்கணுமா, இல்லை கொஞ்சம் இறுகி இருக்கிறது வாங்கினா எப்படி வாங்கலாம்? ஆடு எப்படின்னா வாங்கலாங்க. எப்படி வேணா வாங்கலாம் ஆடு? நீ எப்படின்னா வாங்கலாம், ஒன்றும் டென்ஷனே இல்லை. ஏன்னா ஆடு வந்து நீங்கள் சில பேர் 5 கிலோ கேட்பாங்க கோயிலுக்கு வைக்கிறதுக்கு, சில பேர் 7 கிலோ கேட்பாங்க. ஆடு நீங்கள் எப்படின்னா வாங்க, ஆடு குவாலிட்டியாக தான் இருக்கும். ஆடு குவாலிட்டியாக இருக்கும், சாப்பிட்ற உனக்கு தான் இருக்குது, கொடுக்குற எனக்கு எதுவுமே இல்லை. நீ சாப்பிட்றல, நீ போடுற மசாலாவில் தான் இருக்குது. 6 கிலோ ஆடு சொதப்பலாம், 13 கிலோ ஆடு குவாலிட்டியாக இருக்கலாம். அது வந்து நீ போடுற மசாலாவில் தான் இருக்குது. மற்றபடியில் ஆடுலாம் ஒரே விதமாக இருக்கும். இந்த குருத்து ஆடு கொடுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறேன். ரெண்டு இதுதான் இது. இப்போது நீங்கள் போய் பார்க்குற இந்த ஆடு வந்து பொட்டாடு, குட்டி பொட்டாடு. குட்டி பொட்டாடு வந்து கொஞ்சம் வேக்காடு கொடுக்கணும். குட்டி போடாத ஆடு எதுனாலும் சாப்பிட்லாம். மற்றபடி பொட்டாடு வந்து குட்டி பொட்டாடு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். எல்லாம் ஆனால் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஹார்டாக இருக்கும் சமையல் இருக்க எல்லாம். இது நம்ம ஒருத்தர் முரட்டுத்தனமாக கடிச்சு சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க, சாஃப்டாக சாப்பிட்றவங்களாம் இருக்காங்களே. ஸோ அதனால் மோஸ்ட்லி குட்டி போடாத ஆடு தான் நிறைய பேர் வாங்க. அவங்க இது வந்து 2%-3% பேர் தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் சொல்கிறீங்களேண்ணா 600 சில்லற இந்த விலை இருக்குது ஹோல்சேலில் கொடுக்கும்போதுன்னு. உங்கள் சர்வீஸில் அதிகபட்சமாக போச்சு இந்த விலை அப்படின்னா? ரம்ஜானுக்கு போச்சு. எவ்வளோண்ணா அப்போ? எவ்வளோ? 720 வரலாம் போச்சு. 720 அதிகபட்ச விலை? அதிகபட்ச விலை போச்சு. அப்போது டிமாண்ட் இருக்கு? டிமாண்டு இல்லை, அவங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கு. அதுதான் சொல்கிறேன், தேவை அன்னைக்கு அன்னைக்கு தேதியில் தேவை அதிகமாக இருக்கு. தேவை அதிகனால நீ போச்சு அவங்களுக்கு விலை அதிகம். வெளியே நீங்கள் விலை விசாரிப்பீங்களேண்ணா? இப்போ இங்கே வந்து 720 ரூபா. இதுதாங்க மார்க்கெட் இந்தியாவுக்கு. இங்கே நின்று விலை தான் இந்தியா மார்க்கெட்டுக்கே. இதுதான் விலை, இந்த தொட்டி தான் நீங்கள் 700 ரூபா விற்குது. அவ்வளோ தமிழ்நாடு தொட்டியில் 700 ரூபா விற்குதா சொல்லிட்டு தான் இங்கே தான் நிர்ணயம் பண்ணுவோம். இங்கேருந்து மார்க்கெட்டில் அவங்க கொண்டு போயிட்டு அவங்க 850-900 அது மேலே போக முடியாதுல்ல. மக்கள் சாட மாட்டேன். அதிகபட்சம் 850 மேலே கடையில் வைக்க முடியாது. அது அவங்க வேஸ்டேஜில் வைக்கிது. அதில் அவங்க கடையில் நீங்கள் ஒரு ஆடு இங்கேருந்து 8 கிலோ எடுத்துகிட்டு போனாங்கன்னா போகிறவங்களே 6 கிலோ அவங்களுக்கு காஞ்சிரும். ஆனால் இப்போது என்னதான் நம்ம ஆட்டு இறைச்சி தேவைப்படுது, அதுக்காக நம்ம அறுக்கிறனாலும் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குமா? அதாவது வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்களே பண்ணிப்பாங்க. இங்கே எப்படி இஸ்லாமிய சேர்ந்தப்பட்டவங்க எப்படின்னா 5 வேலை தொழில் இருக்கிறதா அதை அறுப்பாங்க. அவங்க கடவுளை வேண்டிட்டு தான் அதை அறுப்பாங்க. அது அறுக்கும் போது கூட அவங்க அந்த கடவுளை வேண்டுவாங்க.
ஒரு ஒரு பொருள் எடுத்தால் கூட அவங்க கடையில் வேண்டிட்டு தான் இருப்பாங்க, அனாவசியமாக பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தால் தான் இவங்களும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. அறுக்குறவங்க அவங்க தான், முஸ்லீம்ஸ் ஒண்டி தான், அஞ்சு வேலை தூயிறவங்க தான் அதை அறுப்பாங்க. அதுவும் அறுக்கும்போது ஆமாம் ஆமாம் அதுக்கு அவங்க டொப்பி போட்டு தான் அறுப்பாங்க. டொப்பி இல்லாத அது பண்ண மாட்டாங்க. டொப்பி போட்டால் தான் அவங்க, அது டொப்பி போட்டு தான் அந்த கடவுளை வேண்டிருக்கோ தான் அந்த டொப்பி போடுவாங்க. அதேமாரி அறுக்கும்போது அந்த லிங்கி இல்லாத அறுக்க மாட்டாங்க. இந்த முட்டி தெரியக்கூடாது, அது தெரியாத அளவுக்கு தான் அந்த கைத்தை அறுப்பாங்க. அனாவசியமாக பண்ண மாட்டாங்க. அதுதான் மெயின், மெயினே ஃபஸ்ட்டு அதுதான். அறுக்குறவங்க தான் மெயின், அவங்க சுத்தபத்தமாக வந்து அது பண்ணுவாங்க. வரும்போது குளிச்சுட்டு வருவாங்க, குளிச்சுட்டு வந்து தான் அந்த கைத்தா இருக்கிற இதுக்கே வருவாங்க. ஆனால் இப்போது இறைச்சி ஒரு தேவை, நம்ம சாப்பிட்றோம், எல்லாமே இருக்குது, ஆனாலுமே அது ஒரு உயிர் தானே. கண்டிப்பாக கண்டிப்பாக போது அது உங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்குமா, எப்படி இருக்கும்? வருத்தம் இருக்குதா? செய்யுது கறி சாப்பிட்ல இந்த மீன் இது பிடிக்கும்போது வருத்தம் இல்லையா? வேறு இறைச்சி சாப்பிடும்போது வருத்தம் இல்லையா? வருத்தம் இருக்குது. ஆனால் இறைச்சின்றது படைக்கப்பட்டது நம்மளுக்காக, கடவுளுக்கு கொடுத்த வராது. ஸோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு அது இறைச்சி. அந்த இறைச்சி வருத்தமாக தான் இருக்கும். அது மெனுக்கெடுக்கிறோம், நமாஸ் பண்ணிவிட்டு அது அலால் பண்ணுறதுக்கு மெனுக்கெடுக்கிறோம். இதுதான் இரு அறுக்கும் போது எங்களுக்கு இதுவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் சாப்பிட்டாகணும்ல. இப்போது இந்த சில பேர் கேட்பாங்களேண்ணா, இந்த மருத்துவ குணம் நிறைஞ்சதாக தாங்க. இப்போ மீன் வகை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இந்த மீனை இந்த பர்பஸ்க்காக ஆடு கறியை ஒரு டெய்லி 100 கிராம் சாப்பிட்ணுங்க. சயின்டிஃபிக்காக சொல்லிக்கிறாங்க. எந்த ஆடாக இருந்தாலும் ஆடு கறி கண்டிப்பாக இறைச்சி வந்து நம்ம உடம்புக்கு 100 கிராம் டெய்லியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இல்லை அதான் என்ன காரணத்துக்காக 100 கிராம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி? நம்ம ஹெல்த்துக்கு வேணும்ல. ஃபுட்டோட சாப்பாடு எதுக்கு சாப்பிட்றோம்? அது ஒரு எனர்ஜி. அது அதோட ஆட்டுக்கறியை டெய்லி 100 ஆட்டுக்கறியில் இறைச்சி 100 கிராம் டெய்லியும் நம்ம உடம்புல செலுத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான். ஆனால் இப்போ இந்த இறைச்சி கொடுத்துல நீங்கள் சொல்கிறீங்களா, சுகாதாரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்து இங்கே வேலை நடக்குதுங்க? 99% இல்லை, 100% சுகாதாரத்துக்கு தான் இங்கே. ஏன்னா மக்கள் வந்து இந்த நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா 1904 கட்டின ஸ்லாட் ரோஸ் இது. இனி வரல வரலாறுல இந்த கறி சாப்பிட்டு செத்துவங்க யாரும் இருக்க முடியாது. ஆட்டு இறைச்சிக்காக சாப்பிட்டு செத்துவங்க, செத்துட்டாங்க, நோய் வகைப்பட்டு அந்த வரலாறே இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே வந்து சுகாதாரத்துக்கு வந்து மெயின் முக்கியத்துவம் கொடுப்போம். வாட்டர் பக்கத்துலேயே வச்சுருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ளே, நாங்கள் எல்லாமே மேனுவல் தான், மிஷின்லாம் இல்லை. மேனுவலாக செய்கிறதுனால எங்களுக்கு சுகாதாரம் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நாங்கள் கொடுப்போம். இப்போ இந்த ஆட்டு இறைச்சி கூட வந்து ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு நைட் ஆரம்பித்து காலையில் 8 மணி வரைக்கும் இருக்குது. மற்ற நாளில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8 மணி 8 மணிக்கு முடியுங்கண்ணா. இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் எத்தனை ஆடு வரத்து இருக்குங்கண்ணா இங்கே உள்ள? அதாவது நான் இப்போ சாதாரணமாக இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 1000 ஆடு வருதுன்னா நார்மல் டைமில் 400 ஆடு 300 ஆடு தான் வரும். இல்லை ஒரு ஒரு கணக்கு இருக்குங்களா? இருக்குது இருக்குது இருக்குது. இப்போ நாங்கள் இன்றைக்கி 5000 ஆடு 6000 ஆடு இருப்போம். இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ இருந்தது? போன அதாங்க அவரேஜாக 7000 ஆடாக இருப்போம். 7000 ஆடு ஃபெஸ்டிவல் டைமில் 8000 ஆடு 9000 ஆடு போவோம். இந்த கிறிஸ்மஸ்ஸு 9000 ஆமாம் 10000 வரல கூட போவோம். 10000 வரல கூட போவோம். இது வந்து தான் தமிழ்நாட்டிலேயே மெயினான ஸ்லாட் ரோஸ் இது. இங்கே உங்களுக்கு எல்லா வகையான ஆடு இங்கே வந்துடும். நீங்கள் எந்த டைமில் வந்து எப்போ கறி கேட்டாலும் கிடைக்கும். பட் 4 to 8 கறி. ஸோ நீங்கள் லைவ் உயிரோடு வாங்கினா நீங்கள் எடுத்துக்கலாம். உயிரோடு வேணா எந்த டைம் வந்து வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஆடு 12 வகையான ஆடுகள்லாம் இருக்குது. நீங்கள் செம்மறி ஆடு அதுக்கு ஏதாவது தனியாக சிறப்புன்னு இருக்குங்களா, இல்லை அதுவும் அதே விலையில தான் வரும்? செம்மறி ஆடு வெள்ளாடு கொஞ்சம் 10 ரூபா 20 ரூபா வித்தியாசம் இருக்கும். செம்மறி ஆடு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் வித்தியாசம். இப்போ அந்த தோல்லாம் என்ன பண்ணுவீங்க? தோல்லாம் அதுக்கு நம்ம வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ இங்கேருந்தே வந்து மொத்தம் இங்கேருந்து வந்து வாங்கிப்பாங்க. தோல் வந்து இங்கேருந்து வந்து இங்கே மண்டிங்க இருக்குது, ஸ்டோரேஜ் இருக்குது, அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி அவங்க. இப்போ அந்த செம்மறியாட்டு தோல் மட்டும்தான் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்? எல்லாம் எல்லாமே எல்லாமே எல்லா ஆடு எல்லாமே எந்த அந்த 12 வகையான ஆடு தோலை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். தேவை அது ஒரு வித்தியாசமான வேலை இருக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த கூடத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை குடும்பம் இதை நம்பி வாழ்கிறாங்க? இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் ஹோல்டரு 4000 கடைங்க வெளியே இருக்குது. இங்கே தொழிலாளிங்க 3000 குடும்பம் இருக்குது. ஸோ மொத்தமாக நீங்கள் பக்கத்தில் மாட்டி இறைச்சிக்குது. இங்கே நீங்கள் இந்த இறைச்சி சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்பி 5000 குடும்பம் போயிடுது. 5000 பேரில் 5000 குடும்பம். ஸோ ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் கண்ணுக்கு போட்டாலே 50000 அவ்வளோ 5 லட்சக்கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். எங்கே போகுது அவ்வளோ பேர் இதை நம்பி நாங்கள். இப்போ நான் வேலைக்கு இன்றைக்கி வரலனா எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை. அதுமாரி தான் இந்த இடத்துல இதை நம்பி தான் எங்களுக்கு வேறு தெரியாது. இந்த இறைச்சி தொழிலை விட்டால் எங்களுக்கு வேறு தெரியாது. நாங்களாம் தொழிலாளி தான். இங்கே
இப்போ மேற்கொண்டு இப்போ இந்த சந்தையில் வந்து இன்னும் இந்த சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்றது இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குங்க. கடைகளில் வந்து ஆடு அறுவடை பண்ணுறது தடுத்தாங்கன்னா இங்கே அறுவடை அதிகமாகும், நாங்கள் நல்லா இருக்கோம். அதாவது இங்கிருந்தே அறுத்து கொண்டு போகிறது தான் சரியாக இருக்கும். சரியான இது சீலை வச்சு போதுங்க. இங்கே வந்து டாக்டர் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல ஆடை நல்லா இல்லாத ஆடை சீலை வச்சு தான் இங்கேருந்து போகும். இங்கே ஸ்லாட்ரு இதுதான் முறைய. ஒரு ஆடுமே வந்து செக் பண்ணி பேப்பராக செக் பண்ணி முத்திரை வச்சு தான் அம்புவாங்க. மற்றபடிலாம் தூக்கி தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. இப்போ வர்ற வழியில் வந்து ஆடு திருடு போகிறது அப்படின்றது இருக்குது. இப்போ நம்ம நீங்கள் வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஏரி அப்படிலாம் எடுப்பாங்க, நிறைய இருக்கும். ஆடு செத்து போயிடும். இப்போ 300 ஆடு எடுத்துன்னு வரோம், அந்த நெரிச்சலில் ஆடு செத்து போட தூக்கி போட்டுருவோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஆடு பயன்படுத்தும் அது 100% நாங்கள் இங்கே விற்க மாட்டோம். இங்கே வந்து டாக்டருடைய செக்கப் போட்டு தான் போவோம். நாங்கள் சீட்டு வாங்கி வச்சுப்போம். அந்த ஆடு செத்துச்சுன்னா பெனாயிலில் போட்டுருவோம். பெனாயிலில் போட்டு அந்த சீட்டு வாங்கி நாங்கள் வச்சுப்போம். அது ப்ரூஃப் ஆகிடுவோம். அந்த ப்ரூஃப் ஆகிடுவோம். வர வண்டியில் 1-2 செத்துச்சுன்னா அது எதுவும் டாக்டர்கிட்ட ஹண்டல் பண்ணி அவர்கிட்ட நாங்கள் போட்டோம்ன்ற ப்ரூஃப் அவர்கிட்ட வாங்கிட்டு அந்த ரிசிப்ட் ஷீட் கொடுப்பாரு, கார்பரேஷன் ரிசிப்ட் ஷீட். அது வாங்கி வச்சுப்போம். அது அப்படியே என்ன பண்ணுவோம், அவங்க குப்பியில் போட்டு எதிரும்ப எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டிலேருந்து வந்து 5 வகையான விஷயமா நம்ம பிரித்து இது பண்ணுறோம். அது போக தோல் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த கழிவுகள் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க? இங்கே கழிவு வந்து டெய்லி ரிமூவ் பண்ணுறாங்க. கார்பரேஷன் வந்து டெய்லி ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். கார்பரேஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க. சண்டே நல்ல மற்ற நாளில் 10 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க, அப்போ கிளியராக இருக்கும். சண்டேல வந்து 12 மணி ஆகிடும். ஏன்னா இப்போ எங்கள் வேலை முடியறதுக்கே மணி 9:10 ஆகிடும். வேலை என்னமோ முடிஞ்சிடும், வேலை என்னமோ 5-6 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். ஆனால் எல்லாம் முடிகிறதுக்கு மணி 10 ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து பண்ணும்போது மணி 12 ஆகிடும் எப்படியும் சண்டே ஒரு நாள். மற்ற டைமில் 10 மணிக்கெலாம் நார்மலாக இருக்கும். வந்து அவங்க வேலையை அவங்க தூட்டி பண்ணிடுவாங்க. 6-7 மணிக்கெலாம் வருவாங்க, 6 மணிக்கெலாம் வருவாங்க, அவங்க வேலையை அவங்க முடிச்சிருவாங்க. இப்போ இங்கே இப்போது நீங்கள் சொல்கிறீங்களே நான் வெளி மாநிலங்கள்லேருந்து வரத்து இருக்குது அப்படின்னு, ஆனால் இங்கே உள்ளூர்லேருந்து கொண்டு வரவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த விற்பனை எப்படி நடக்குங்க? அந்த விற்பனை வந்து எப்படின்னா இங்கே வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து சில்லறை வியாபாரிங்க சேல் பண்ணி கொடுத்து அந்த காசை கலெக்ட் பண்ணி 3 நாளில் செட்டில்மெண்ட் பண்ணுவோம். இப்படி தான் போயிட்டு இருக்கு. அது அதுக்கும் இதுக்கும் இப்போ நீங்கள் தோல் உரித்து கிலோ கணக்கு போட்டு தர ஆடுக்கும் அந்த புதுசாக வாங்குகிற ஆடுக்கும் முழுசாக வாங்குகிற ஆடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க விலையில்? விலையில் வித்தியாசம் இல்லை. நாங்கள் அதுதான் சொன்னேன், கை வச்சா எனக்கு ஆடு என்னோடய எந்த கிலோ வரேன் எங்களுக்கு தெரிஞ்சிடல. அந்த இப்போ நீ மார்க்கெட்னா ரேட்டு அதோட 20 ரூபா கம்மி வாங்கினது அந்த 20 ரூபா வரும். இது சர்வீஸுக்கு ஆக்சுவலாக நாங்கள் பண்ணது வந்து சர்வீஸ் தான், மக்களுக்கான சர்வீஸ் தான் இங்கே பண்ணுறோம். வரும் ஒரு நாளைக்கு 50,000 வரும், ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் வரும் நஷ்டம் ஆகும். அதனால் சர்வீஸ் தான் இங்கே 2000 கிலோமீட்டர்லேருந்து வந்து நாங்கள் ஆடு மக்களுக்கு கொடுக்குறோன்னா சர்வீஸ் தான் முக்கால்வாசி. அதில் எங்களுக்கு கால்வாசி தான் வருமானம் கிடைக்கும். இதுதான் இங்கே அப்போ பெரிய லாபம் அப்படின்றது அது ஒரு மிம்மம் தாங்க. பெரிய லாபம்லாம் அது எல்லாம் இல்லை ஒன்றும். ஸோ இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும்னா இப்போ ஆடு வந்து நம்ம வாங்கி விற்றாலே வந்துட்டு நல்லா சம்பாதிக்கலாம். அதுதாங்க அப்போ எல்லாமே தொழிலுக்கு வந்துடலாம்ல. ஏங்க வர மாட்டீங்க, வாங்க அது எல்லாம் வாங்க. எல்லாம் வந்தால் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய விவசாயம் பண்ணிட்டோம். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆடு தொழில் நல்ல தொழில் தான், சம்பாதிக்கலாம் அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் நஷ்டம் ஆகும். இதுதான் இப்போது இங்கே உள்ள ஆடு வருது இல்லையா, அதுக்கப்புறம் அறுத்தா என்னென்ன எது எது இப்போ ரத்தம் எடுக்கிறோம், ஆட்டு கால் எடுக்கிறோம், அந்த மாதிரி அந்த அந்த ஆட்ரா வந்து தலை கால் போட்டி ஈரல் ரத்தம் இதுதான் 5 இது வரும். மற்றபடியில் வேஸ்டேஜ் எதுவும் இல்லை, அது கறியிலே போயிடும். அந்த ரத்தத்தை எப்படி பதப்படுத்துவீங்களா? இல்லை இல்லை டபாவில் பிடிப்பாங்க, டபாவில் பிடிச்சி கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷம், நான் நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவை வழங்குவோர் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அட்மிஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்க நேரடியாக எங்ககிட்ட சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? 6369-116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்க. வாருங்கள் மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.